இனம் ஒன்று சிலையொன்று இணை வைத்த அரபு நாட்டினிலே இறையொன்று என உரைத்த நபி வந்தாரே. மறை உரைப்போல் வாழ்ந்தார் மனங்களையும் வென்றார். நிச்சயமே அவர் நிறை குடமே என்றென்றும் வழி நடத்தும் மஹமூதரே. அரபிய நாட்டினிலே பிறந்த அகிலத்தினருட்கொடையே, பிறந்த அகிலத்தினருட்கொடையே. மக்கத்தில் பிறந்து மதீனத்தில் வாழும் மஹமூதர் நபியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது, ரபியுல் அவ்வல் மாதம் ஏழாம் நாள், இமாம் மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அந்த மஸ்னவி ஷெரீஃபிலே குறிப்பிடக்கூடிய இன்னும் இரண்டு சம்பவங்களை பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை ஹலீமா சாயதியார் இல்லாத அன்ஹா அவர்கள் குழந்தை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தாயாரிடம் காண்பிப்பதற்காக ஹரம் ஷெரீஃபுக்கு கொண்டு வருகிறார்கள். மக்காவிலே காபத்துல்லாவுடைய அதிகாலை நேரம், விடியலுக்கு முந்திய நேரம், காபத்துல்லாவுடைய ஒரு இடத்திலே குழந்தையை வைத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய தேவையின் காரணமாக விலகி செல்கிறார்கள். விலகி சென்று விட்டு வந்து பார்த்தால் அங்கே குழந்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. வைத்த இடம் மறந்து போய்விட்டது. தேடுகிறார்கள், இங்கும் அங்கும் தேட தேடி பார்க்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறது, கவலை உறுகிறார்கள். குழந்தை எங்கே சென்று விட்டு தெரியவில்லையே, யாரோ எடுத்து சென்று விட்டார்களோ, என்ன செய்வது என்று அவர்கள் கலங்கி போயிருக்கக்கூடிய தருணத்திலே ஒரு முதியவர் அந்த காபத்துல்லாவிற்கு வருகிறார். அவர் அந்த பதட்டத்தை பார்க்கிறார். விசார கேட்கும் பொழுது அவருக்கு கூறப்படுகிறது அந்த காரணம். அன்னை சாதியார் இல்லாத்தால், ஹனிமா சாதியார் இல்லாத்தால் அன்ஹா அவர்கள் அவரிடம் கேட்கிறார்கள் காரணத்தை. அன்னை ஹனிமா சாதியார் இல்லாத்தால் காரணத்தை சொல்லும் பொழுது அந்த முதியவர் இணை வைக்கக்கூடியவர் அந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அந்த லாத் உஸ்ஸாவை வணங்கக்கூடியவர் சொல்கிறார், அம்மா நீ கவலைப்படாதே, இதோ என்னோடு வா, நம்முடைய இந்த தெய்வங்களான லாத் உஸ்ஸா மனாத்தின் முன்னால் நீ மண்டியிட்டு நீ அங்கே அவள் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் உனக்கு காண்பித்துக் கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். தௌஹீதிலே வாழ்ந்த இமாம், தௌஹீதிலே வாழ்ந்த அன்னை ஹலீமா சாதியார் இல்லாத்தாலன்ஹா அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் குழந்தையை காணாத அந்த பரிதவிப்பின் காரணமாக, நேரம் கடந்த காரணத்தினால் அவர்கள் வழியில்லாமல் மனம் சஞ்சலப்பட்டு அந்த லாத் உஸ்ஸா சிலைகள் முன்னால் மண்டியிடக்கூடிய சிறிது சஞ்சலம் அந்த வசுவாஸ் வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பார்க்கிறார்கள், அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்டினால் அல்லா தஆலா ஒரு மொஞ்சிசாத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த சிலைகள் அந்த இல்லாமல் குப்புறை விழுகிறது. விழுவது அந்த சிலைகள் அல்லாஹ்வுடைய அந்த அனுமதி கொண்டு பேசுகிறது. அவைகள் ஹலீமா சாதியார் இல்லாத்தால் பேசுகிறதாம், அம்மா ஹலீமா அவர்களே, யாரின் முன்னால் நீங்கள் பணிவதற்கு சஜிதா செய்வதற்கு நினைக்கிறீர்கள்? எப்பொழுது நீங்கள் எந்த குழந்தையை வளர்க்கிறீர்களோ அந்த குழந்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வந்து எங்களை கீழே தள்ளி உடைத்து தள்ளுவார் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு குழந்தையை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய நீங்கள் எங்கள் முன்னால் மண்டியிட்டு விழுவதா, வேண்டாமம் தாயே என்று சொல்லி அந்த சிலைகள் குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று அடையாளம் காட்டி நீங்கள் அங்கு சென்று அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லியதாக இமாம் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மௌலானா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மஸ்னவி ஷெரீஃபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு சம்பவம். இரண்டாவதாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவின் வாசலிலே இருக்கும் பொழுது ஒரு இணை வைக்கக்கூடிய பெண்மணி தன்னுடைய கை குழந்தையிடம் வருகிறார். அந்த கை குழந்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருகிலே வந்தவுடன் அந்த கை குழந்தையை பேசுகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. உடனே அந்த தாய் ஆச்சரியப்படுகிறாள். அந்த தாய் இணை வைக்கக்கூடியதாக இருந்த காரணத்தினால் அந்த குழந்தையை அப்பொழுது பேசியதை கொண்டு ஆச்சரியமடையாமல் குழந்தையை கண்டிக்கிறாள்.
அந்த குழந்தை அப்படி சொல்லிதான், அம்மா மேலே பாருங்கள், எனக்கு மேலிருந்து ஒரு வானவர், இவர் தான் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதை எனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த குழந்தை கூறியதாம். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பார்த்து உங்களுடைய பெயர் என்ன என்று சொல்லும் பொழுது குழந்தை பேசுகிறது, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஆலமுல் அருவாகிலே அப்துல் அசீஸ் என்று பெயர் வைத்தான், ஆனால் இந்த இணைக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர் அப்துல் உஸ்ஸா என்று எனக்கு பெயர் வைத்து விட்டார் என்று சொல்லும் பொழுது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது முதல் உன்னுடைய பெயர் அப்துல் அசீஸ் என்று சொல்லியதாகும். அதன் அடிப்படையிலே அந்த தாயும் ஈமான் கொண்டதாகும் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மஸ்னவி ஷரீஃபிலேயே பதிவு செய்திருக்கிறார்கள். இத்தகைய அருமையான செய்திகளை சங்கைக்குரிய இமாம்கள், சங்கைக்குரிய சூஃபியாக்கள், சங்கைக்குரிய மேன் மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியும் இருக்கிறார்கள், புகழ்ந்து பேசியும் இருக்கிறார்கள். நம் கீழக்கரையிலே மறைந்து வாழக்கூடிய அல்லாமா சதகத்துல்லா அப்பால் காஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வித்திரியா ஷரீஃபிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ்கிறார்கள். அவர்கள் நேராக செல்வதற்கு முன்னால் ஜம்ஜம் தண்ணீரால் அவருடைய இதயம் கழுவப்பட்டதை இவ்வாறு கூறுகிறார்கள். அன்றுதான் ஜம்ஜம் தண்ணீர் பரிசுத்தமானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை உயர்த்தி காமிக்கிறார்கள். இத்தகைய மேன் மக்களுடைய செய்திகளை எல்லாம் இன்னும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே பார்த்துக் கொள்ளலாம். வாஹிரு தானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். Press the bell icon on the YouTube app and never miss another update.